Hey guys, welcome back to my channel, Liya Home Chef. Now, unga Pavithra. Inniki namma video la rombave suvayana kappa puttu, adhavadhu maravalli kalangala puttu eppadi seiyradhunna paaka porom. Romba super ah irukum, oru nalla breakfast come or evening meal ah kuda idha namma serve pannalam. So eppadi seiyradhunnu paakkradhukku munadi namma channel innum subscribe pannama irundhinga na odane subscribe pannikonga, pakkathula irukka bell icon ayum marakkama thatti vechirunga. Vaanga ipo video ku polam. Inniki na puttu seiyradhukku 1 kilo alavukku maravalli kilangu eduthiruken. இது பாத்தீங்கன்னா एक्चुअली ஒண்ணு நல்ல பெரிய சைஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் இத நம்ம அப்படியே பாதியா உடைச்சிடலாம். ரொம்பவே இது உடம்புக்கு ஹெல்தி. சோ கண்டிப்பா நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்க. இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பாதியா உடைச்சிடுவோம். பாதியா உடைச்சிட்டு இதோட சைடு இருக்குல்லையா அந்த ரெண்டு கார்னரியும் நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். பாதியா உடைச்சிட்டு இதோட கார்னர்ஸ் இருக்குல்ல எண்ட் இருக்குல்லையா அத நம்ம கட் பண்ணி எடுத்துறலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி இதோட தோலை சீவிக்கோங்க இந்த மாதிரி பீலர் இருந்துச்சுனா அப்படியே பீலர் வச்சு தோல் ஈஸியா சீவிடலாம் அப்படி இல்லனாலும் கத்தியில அப்படியே தோலை மட்டும் சீவி எடுத்துருங்க இந்த மாதிரி தோல் எல்லாத்தையும் ஃபுல்லா சீவி எடுத்துட்ட பிறகு இது நம்ம நல்லா திருவி எடுத்துடலாம் சோ புட்டு செய்யிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் பாருங்க நான் இப்போ இத நல்லா தோல் சீவி எடுத்து வச்சிட்டேன் இந்த மாதிரி திருகறதுல பாத்தீங்கன்னா ரொம்ப பொடியா திருகறதும் இருக்கும் பெருசும் இருக்கும் மீடியமா இருக்கும் நம்ம மீடியம் யூஸ் பண்ணிக்கலாம் அதுதான் நமக்கு கரெக்ட்டா இருக்கும் இல்லனா ரொம்ப சின்னதாயிடும் இல்ல ரொம்ப பெருசாயிடும் சோ மீடியம் எடுத்துட்டீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும் சோ அந்த மீடியம் திருகறதுல வச்சு நம்ம ஃபுல்லா எல்லாத்தையும் நல்லா திருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி திருகி எடுத்து செஞ்சாதான் உங்களுக்கு புட்டுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கும் அரைச்சிட்டீங்கன்னா நல்லா இருக்காது ஒரு மாதிரி மாவு மாதிரி ஆயிடும் பாருங்க இப்போ சூப்பரா எல்லாத்தையும் நம்ம திருகி எடுத்தாச்சு இப்போ இத ஒரு பான்க்கு நம்ம மாத்திக்கலாம் பான்க்கு மாத்திட்டு இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா mix பண்ணிக்கோங்க உப்பு சேர்த்து இது நல்லா ஒரு வாட்டி ஃபுல்லா நல்லா ஃபைனா mix பண்ணிட்ட பிறகு நான் ஒரு தேங்காய் எடுத்து ஃபுல்லா இந்த மாதிரி நல்லா திருவி எடுத்து வச்சிருக்கேன் இது ஒரு மீடியம் சைஸ் தேங்காய் அதனால நான் ஃபுல்லா எடுத்துட்டேன் பெருசா இருந்தா நீங்க பாதியில முக்கா கூட எடுத்துக்கோங்க கரெக்ட்டா இருக்கும் இப்போ புட்டு பாத்திரத்துல ஒரு பாதி அளவுக்கு நம்ம தண்ணி ஃபில் பண்ணிடலாம் ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம் एक्चुअली இதுல பெருசா எந்த வர்க்கும் கிடையாது நம்ம திருவி வச்சிட்டு உப்பு சேர்த்து அதை வேக வைக்க போறோம் அவ்வளவுதான் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம புட்டை உள்ள ஃபில் பண்ணிடுவோம் போ சைடுல தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்கு இந்த டைம்ல நம்ம புட்டு பாத்திரத்துல புட்டு எப்படி ஃபில் பண்றதுன்னு பார்த்துடலாம் சோ நம்ம திருகி வச்சிருக்கோம் இல்லையா தேங்காய் அத ஃபர்ஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிக்கலாம் இது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா புட்டு கடைசில ரெடி ஆன உடனே ரெண்டு எண்ட்லயும் தேங்காய் இருக்கும் அப்புறம் நடுவுல தேங்காய் இருக்கும் சோ ஃபர்ஸ்ட் தேங்காய் ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கு அப்புறம் நம்ம கிழங்கு திருவி வச்சிருக்கோம் இல்லையா அத உள்ள சேர்த்துக்கலாம் ரொம்ப அம்தி அம்திலாம் ஃபில் பண்ண கூடாது ஜஸ்ட் அப்படியே போடுங்க அதுவே போதும் கரெக்ட்டா இருக்கும் இப்போ மறுபடியும் தேங்காய் இப்போ மறுபடியும் கொஞ்சம் கிழங்கு மறுபடியும் தேங்காய் சோ தேங்காவும் அந்த கிழங்கும் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் சும்மா சூப்பரா இருக்கும் இப்ப லாஸ்டா தேங்காய் சேர்த்து ஃபில் பண்ணிடலாம் அம்தி விடாதீங்க அப்படியே ஜஸ்ட் உள்ள நீங்க போட்டுட்டு வந்தாலே போதும் இப்போ இத ஃபுல்லா ஃபில் பண்ணியாச்சு ஃபில் பண்ணிட்டு இத நம்ம மூடி வெச்சிடலாம் மூடி மேல இத நம்ம வெச்சிருவோம் நல்லா உங்களுக்கு ஆவி வரும் அந்த அளவுக்கு வந்துச்சனாலே கரெக்ட்டா வெந்துருச்சுன்னு அர்த்தம் ஆவி வந்த உடனே இத நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆல்ரெடி நம்ம புட்டு ரெசிபி எப்படி செய்யறது அப்படின்றதும் போட்டுருக்கோம் அது மட்டும் இல்லாம இதே மாதிரி மரவள்ளி கிழங்குலயும் ஒரு சூப்பரான ரெசிபி போஸ்ட் பண்ணிருக்கோம் அதையும் கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க நான் ரெண்டோட லிங்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துடுறேன் இப்போ நல்லா ஆவி வந்துருச்சு இந்த டைம்ல ஆஃப் பண்ணி நம்ம கொஞ்சம் ஆறின பிறகு இதை எடுத்து எடுக்கலாம் இந்த மாதிரி பின்னாடியில இருந்து ஒரு கரண்டி வச்சு புஷ் பண்ணீங்க அப்படின்னா பாருங்க எவ்வளோ சூப்பரான புட்டு ரெடி ஆயாச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப டேஸ்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் அதை அப்படியே புட்டை உடச்சி அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக சர்க்கரை அப்படியே தூவி அப்படியே ஒரு டீஸ்பூன் நெய் நல்லா உருக்கி அது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா கொஞ்சம் ஏலக்காத்தூள் சும்மா ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம் வேண்டானா இக்னோர் பண்ணிடுங்க இது எல்லாத்தையும் அப்படியே மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அப்படி இருக்கும் சொல்லவே வேணாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே சுவையான மரவள்ளி கிழங்கு புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ரெசிபி. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க நான் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் தட்டி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட சந்திக்கிறேன். தேங்க்யூ.